சூப்பரான நண்டு ஃப்ரை பண்ணியாச்சுங்க. ஃப்ரை பண்ணினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு ஃப்ரை. நண்டு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க நண்டு ஃப்ரை. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், நண்டோட கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சுங்க, பார்த்தீங்களா? சாப்பிட்டேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் வச்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது நண்டு சாப்பிடுறது. பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க நண்டு சாப்பிடுறது. அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க, வாரத்தில் ஒரு முறை வச்சு சாப்பிடுங்க. இந்த நண்டு ஃப்ரை எப்படி இருந்துன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ நண்டு எடுத்துருக்காங்க, கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டேன். முழுசாகவும் போட்டு வைக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் உளுக்க குடலெலாம் எடுத்துகிட்டு நல்லா உப்பு போட்டு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்கணும். நம்ம எனக்கு வருங்க மஞ்சள் கலரில் அந்த குடலெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடணும். நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க குழம்பு. அப்படியே போட்டேன்னா நல்லா இருக்காது. சரி, அவங்களுக்கு தெரியாது, இது எடுக்க தெரியாது, எடுக்க தெரியாமல் அப்படியே பண்ணிடுவாங்க. உப்பு கல் உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். சட்டியில் போட்டு நல்லா உரசினேன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்தாச்சு பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு பாருங்கள். கழுவுன உடனே ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். இதை திரித்து எடுத்துக்கலாம். திரித்து எடுத்தாச்சுங்க, கொஞ்சம் குறை குறைன்னு தெரிச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா நான் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பும் சீரகமும் போட்டு வெங்காயம் 2 வெங்காயம், கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு 1 பச்சை மிளகாய், இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிடணுங்க. நம்ம நண்டு வறுவலுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை குழம்பாகவும் பண்ணலாம், டொக்காவும் பண்ணலாம். தக்காளி, பெரிய தக்காளி 1 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சோட உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. நம்ம நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமல்லி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். நல்லா பச்சை வடை போதில் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இப்போ நண்டு ஆட் பண்ணிடலாம். நண்டு ஆட் பண்ணி நண்டை கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா பூட்டு பூட்டாக கிளம்பி வரும். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். வதக்கினா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம பேக விட்டுக்கலாம். உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கிண்டி கொடுத்து நம்ம மூடி வச்சு 1-5 நிமிஷம் பேக விடுங்க. அடுப்பை மீடியம் ஃபுல்லில் வச்சுக்கோங்க. சூப்பராகிட்டு வந்துருச்சு பாருங்க. கிரேவி பதத்துக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. குழம்பாக வைக்கணும்னா கொஞ்சம் தண்ணியாக வைங்க. தேங்காய் பால் ஊற்றி பண்ணாங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திரிச்சு வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக திரிச்சு போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க மசாலா வந்து. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். முட்டை நண்டு வறுவல் ரெடி.
சூப்பரான நண்டு ஃப்ரை பண்ணியாச்சுங்க. தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. கொஞ்சோண்டு மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நண்டு வறுவல் பண்ணியாச்சுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்க. சளி இருந்தாலும் நமக்கு இறக்கிறோம், தலையில் நீர் கொத்திருந்தாலும் நமக்கு நல்லா இறங்கிடுங்க. நட்டு சாப்பிட்டா காரசாரமாக பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பார்க்கறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.